அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மீரால் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கவர்மெண்ட் சொல்ற தடுப்பூசி போட்டு மறக்காம சேஃபா இருங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி ராஜ்மா கிரேவி. இப்போ வந்து இந்த கொரோனா டைமில் வந்து ரொம்ப சத்துள்ள உணவுகள் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். கீரை வகைகள், காய்கறிகள், நட்ஸு, பாதாம், பிஸ்தா, வேர்க்கடலை, முட்டை, பால், அதேமாதிரி எண்ணெய் சாப்பிட்றவங்க மட்டனில் சூப்பு இதெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கிட்டால் உங்கள் உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்கும். இது ராஜமால நிறைய இருக்குது. நாங்கள் ஒரு முறை வந்து காஷ்மீர் டூர் போயிருந்தோம். அங்கே எல்லாமே வெளியில் எங்கே சாப்பிட்டாலும் நமக்கு ரைஸ்லேயும் ராஜ்மா தான் சைட் டிஷ்ஷாக கொடுக்குறாங்க, தால் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சப்பாத்திக்கும் அந்த ராஜ்மா தால் சைட் டிஷ் அதுதான் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சத்துள்ள கிரேவி, நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன், எப்படி செய்யணும் பார்க்கலாம். ராஜ்மா செய்வதற்கு தேவையான பொருட்கள், ராஜ்மா இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இது வந்து நான் வந்து 200 ml எடுத்துருக்குறேன். இது வந்து நான் நைட்டே நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். இது வந்து 10-12 மணி நேரம் வரைக்கும் ஊறியிருக்கணும். ஊற வச்சு எடுத்த ராஜ்மா. இப்போ இது வேக வைக்கணும். நான் வேக செய்யும் போது காட்டுறேன். தக்காளி பழம் 2 கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். பட்டர் 1 tbsp அளவு. தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சலை, பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்ன டீஸ்பூனில் மஞ்சத்தூள், கரம் மசாலா 1 tsp, தனியாத்தூள் 1 tsp, சீரகத்தூள் 1 tsp, மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் 2 tsp. இது வந்து இஞ்சி பூண்டு 2 பச்சை மிளகாய், இது வந்து நான் வந்து நச்சு எடுத்துருக்கிறேன். கசூர் மெத்தி இது 1 tbsp அளவு. வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன், அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ராஜ்மாவை வேக வைக்கிறேன். பீ லீஃப் பிரியாணி இலையை கூட போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு தண்ணி 1:3 தண்ணி விட்டு குக்கரை வேக வைக்கணும். ராஜ்மாவை குக்கரை மூடி. இப்போ வந்து ஆவி வந்தவுடனே ஒரு வெயிட் சவுண்ட் வந்தவுடனே ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஒரு 4-5 சவுண்டு வர வரைக்கும் வேக வைக்கணும். அது வெந்தவுடனே உங்களுக்கு நான் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள் சவுண்ட் வந்துடுச்சு. இப்போ நான் ஸ்லோ பண்ணிட்டேன். ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 20 minutes நான் வேக வைப்பேன், 4-5 whistle வரைக்கும். அதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் இது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நான் வந்து தாளிக்கிறேன். இப்போ ஒரு கடிகாரமான நான்ஸ்டிக் தவா வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ முதல்ல சூடு வந்தவுடனே பட்டரை போட்டுக்கணும். பட்டை 2 கிராம், பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போடணும். ராஜ்மா ரொம்ப சத்துள்ளது, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நார்த் சைடில் வந்து சாவல் சாப்பாட்டுக்கு இது தான் வச்சு சாப்பிடுவாங்க. நாங்கள் ஒரு முறை காஷ்மீர் போயிருந்தோம். அங்கே எங்கே போனாலும் ஹோட்டலில் ரைஸு இந்த ராஜ்மா தான் நமக்கு ஃபுட்டு. இது கிரேவி மாதிரி கொடுத்துருவாங்க, பாஸ்மதி ரைஸில் ரைஸ் கொடுப்பாங்க. இது கிரேவி வச்சு தான் நம்ம சாப்பிடணும், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நமக்கு கீ ரைஸு, இது சாவல் பட்டாணி ரைஸ் இருக்கு இல்லையா, மட்டர் புலவ், அதுக்கு இதுக்கெலாம் வந்து வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் வெங்காயம் சேர்ந்துருச்சு. இப்போ வந்து தட்டி வச்சு இஞ்சி பூண்டு போட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா நான் 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா 1 போட்டுக்கோங்க.
நச்சு போட்டோம்னா என்ன, நம்ம வந்து கிரேவி சாப்பிடும்போது இந்த இஞ்சி பூண்டு மசங்கி நம்ம வாயில் படும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு டீஸ்பூன் சால்ட்டு, ஆயில் தேவையில்லை, ஒன்லி பட்டரில் தான் நம்ம வந்து இது தாளித்து வேக வைக்கணும். இப்போ தக்காளி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச மிக்சியில் போட்டு வச்ச தக்காளி, ஆனால் ரெண்டு தக்காளி எடுத்துருந்தேன், அது நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதை இப்போ போட்டு கலரணும், நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, காஷ்மீர் சில்லி இதையெல்லாம் மொத்தமாக இதை சேர்த்துக்கணும். ஸ்லோலியே கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நான் இடையில ஒன்று சேர்ப்பேன், நீங்கள் ஃபுல்லும் பார்த்தாலும் தெரியும். நான் உங்கள்கிட்ட சொல்லலை, நான் இப்போ நான் அதை சேர்க்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேக வைக்கணும். அந்த தக்காளியெல்லாம் நல்லா சுருண்டு நல்ல மேனி வரும், அதனால் கொஞ்சம் மூடி போட்டு வேக விடணும். இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் திரண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ராஜ்மா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் 10 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வேக விடணும். பாருங்கள் 5 நிமிஷம் ஆச்சு, நான் எடுத்து பார்க்குறேன். கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும், இது கொஞ்சம் நல்ல கிரேவி மாதிரி வரும். கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4-5 முந்திரி வந்து இதை கொஞ்சம் நச்சு போடுறேன். தேங்காயெல்லாம் ஊற்ற வேண்டாம், உங்களுக்கு அந்த காரம் இருந்தால் கொஞ்சம் இது கொஞ்சம் எடுத்து உடைக்கும், காரம் தெரியாமல் இருக்கும், அதனால் கொஞ்சம் அதை ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவு சுகர், இதுதாங்க நான் சொன்னவங்கக்கிட்ட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இதில் நான் ஒன்று சேர்த்தேனே இதுதான். கசூரி மெத்தி இதை வந்து நல்ல கொஞ்சம் கையில் கசக்கி ஃபைனலில் இது போடணும். நம்ம வேக வச்சது தண்ணி இருக்கும் இல்லையா, அதுதான் சேர்த்து ஊத்தமாக விட்டு கொதிக்க விடணும். அதுதாங்க ராஜ்மா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு முறை இதே மாதிரி பார்த்து செய்து பாருங்கள் எப்படி வந்ததுன்னு, எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ராஜ்மா கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.